Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆர்கானிக் கேப்சிகம் எப்படி நம்ம வீட்லயே வளர்க்கலாம் அப்படிங்கற பத்தி தான் நான் பார்க்க போறோம். தேவையான உரமும் அது மாதிரி எல்லாம் எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இந்த கேப்சிகம் வந்து நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணாம நம்ம வந்து வீட்லயே எப்படி வந்து இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம வந்து பிளான்ட் வந்து வீட்லயே வளர்க்கலாம் அப்படிங்கற பத்தி தான் நான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து 3 months ஆகுது இந்த நான் விதை போட்டு. ஸோ இப்போ எப்படி நான் அதை வந்து பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் காட்ட போகிறேன். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து இவ்வளோ பெருசாக இது வளர்ந்துச்சுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு தொட்டியில் மாற்ற போகிறேன், பெரிய தொட்டியில் மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணேன்னா இது எனக்கு வந்து வளருமா வளராதான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா வீட்லேயே வந்துட்டு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதை வாங்கிட்டு அந்த பாட்டில் வந்து நான் கீழே போடாமல் ஸோ அதையே வந்து நான் வந்து ஒரு பாட் மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இது ஃபஸ்ட் வருமா வராதாங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ அதுக்காக தேவையில்லாமல் நம்ம வந்து வெளியில் பாட் வாங்கி நான் வைக்கணும்னு பண்ணாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் பாட்டிலே வந்து நான் ரியூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே ஒரு தொட்டி மாதிரி நான் மாற்றிட்டு. ஸோ இதில் வந்து வெறும் சீட்ஸ் மட்டும் தான். சீட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த விதை மட்டும்தான். ஸோ விதை அதுக்கப்புறம் வந்து மண் இருந்தால் போதும். நம்ம நான் வந்து இதுக்குன்னு நான் தனியாக ஸ்பெஷலாக எந்த ஒரு உரமும் வந்து நான் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணலை. நான் வந்து என் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மண் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செடிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்ஸ்லாம் வளர்ந்துட்டுருக்க அந்த மண்ணை மட்டும் தான் எடுத்து ஸோ நான் வந்து சீட்ஸை வந்து அதில் போட்டு டெய்லி வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டே வந்திருக்கேன். ஸோ இது வந்து 3 months ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது வந்து நானே வந்து பண்ணேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ வாங்க நம்ம வந்து நான் எப்படி வந்து அந்த சீட்ஸ் எடுத்து எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் மண்ணில் போடுறோங்கிறதையும் காட்டிட்டு நான் அதுக்கப்புறம் தொட்டியும் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுக்குன்னு தொட்டி வாங்கியிருக்கேன் புதுசாக. ஸோ இந்த தொட்டி நான் இந்த பிளான்ட்டை ஆர்கானிக் கேப்சிகம் பிளான் நான் வச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் மாற்றுறதுக்காகவே நான் இந்த தொட்டியை வாங்கியிருக்கேன். ஸோ இதில் மண்ணை நிரப்பிட்டு நம்ம வந்து இதை அப்படியே இதில் இருந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ தொட்டியில் மண் நிரப்பிட்டோம். ஸோ நான் இந்த இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து செடி அப்படியே இந்த மண்ணோடு சேர்த்து நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த அந்த மண்ணு ஸோ இங்கே பாருங்கள் வேர் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் வெறும் விதை மட்டும் தான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சீட் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும், நான் போட்ட சீட்ஸ் இது. ஸோ அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நான் இதை அப்படியே இதில் வைக்க போகிறேன். ஸோ நான் இந்த இது இந்த செடி வைக்கிறது வந்து நான் க்ரீன் கேப்சிகம் தான் வச்சேன். ஸோ நான் இப்போ வந்து ரெட் கேப்சிகம் வைக்க போகிறேன். ஸோ நான் எப்படி வந்து சீட்ஸ் வந்து நான் இது பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் தனித்தனியாக நான் எடுத்துட்டேன். பிகாஸ் நான் அப்படியே நம்ம வந்து இந்த இதை அப்படியே வச்சோன்னா அது வளரலை. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக இந்த சீட்ஸ் எடுத்து நான் போட்டதுனால தான் ஒவ்வொரு செடியும் ஒன்று ஒன்று தனித்தனியாக வேறு விட்டு வந்திருக்கு ஓகேங்களா. நீங்கள் மொத்தமாக இந்த இந்த இதை வந்து அப்படியே நீங்கள் புதைச்சிடாதீங்க, பிகாஸ் நான் அதை ட்ரையும் பண்ணேன் ஸோ அது வரலை எனக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இந்த சீட்ஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சீட்ஸு. ஸோ இந்த சீட்ஸ் எடுத்து நான் வந்து நான் புதைக்க போகிறேன், ஐ மீன் நம்ம மண்ணில் போட்டு நம்ம வந்து வைக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி நான் க்ரீன் கேப்சிகம் நான் போட்டிருக்கேன், இப்போ வந்து ரெட் கேப்சிகம். ஸோ நான் இதை அப்படியே நம்ம வந்து இந்த பாருங்க சீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக மண்ணை விட்டு மூடிடுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் பண்ணல, அதுவும் நான் எந்த உரம் எதுவுமே நான் போடல. சாதாரண எங்கள் வீட்டு வெளியில் இருக்கிற மண்ணு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை மூடிடுறோம்.
மூடிட்டு லைட்டாக வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு சன்லைட்டில் வச்சா போதும். நீங்கள் வெயிலில் தான் வெளியில் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நான் இன்டோரில் தான் நான் வளர்த்தினேன் இந்த செடியாக. ஸோ வெறும் சன்லைட் படுற மாதிரி வச்சுட்டு நான் இது பண்ணேன் அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், செடி கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.